இப்போ நம்ம தி லாஸ்ட் ஆஃப் தி லாஸ்ட் ஆஃப் தி ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கோம். இது முற்றுப்புள்ளி அல்ல, கீழே கமா இருக்கு. நம்ம உங்களோட எப்பவுமே தொடர்ந்து இருக்கோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது, எப்படி இது எப்படி இருந்தது, என்ன இந்த ப்ரோக்ராம் பற்றிய ஃபீட்பேக் எது வந்தாலும் சரி, அரேஞ்ச்மெண்ட்னாலும் சரி, டைமிங்னாலும் சரி, கண்டென்ட்னாலும் சரி, சொன்ன விதம்னாலும் சரி, உங்களுக்கு எது திருப்தி அளித்தது, எது திருப்தி அதிருப்தி அளித்தது, அப்படின்னு எப்படினாலும் இருக்கலாம். நீங்க கொடுக்குற ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கு எல்லாம் யூஸ் ஆகும். நல்லது சொல்லும் போது உலகத்துக்கு எல்லாம் சொல்லும் போது, அதிருப்தியானது சொல்லும் பொழுது நமக்கு நான் கரெக்ஷன் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ தயவு செய்து எல்லாருமே ஒவ்வொருவரும் வந்து உங்க ஃபீட்பேக்கை சொல்லுமாறு அழைக்கிறேன். ஐயா ஜியோமணியா, நீங்க எல்லாம் சொல்ல முடியுங்களா? ஆமாங்க, இதேதான் வேண்டுகோள். வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க வீடியோட வாங்க, வீடியோ வாய்ப்பு இல்லாதவங்க வெறும் ஆடியோ மட்டும் வந்தா கூட ஓகே. ஆனா என்னன்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஒன் நீங்க வந்து உங்களுடைய சஜஷனும் உங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னாதான் நமக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும், ஒரு நிறைவாகவும் இருக்கும். அதனால வந்து யாருமே தவிர்க்க வேண்டாம், எல்லாருமே வாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க வீடியோட வாங்க, வாய்ப்பு இல்லாதவங்க வீடியோ இல்லாம கூட வரலாம். ஆனா வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஒன் நீங்க இதுல பங்கெடுத்தீங்கிறது எங்களுடைய மிக மிக தாழ்மையான ஒரு வேண்டுகோள். வாங்க வாங்கையா. லட்சுமணன் ஐயா அன்மியூட் பண்ணிருக்கேன். ஐயா வணக்கம். இந்த ஞான முகாமை பத்தி சொல்றதுக்கு எனக்கு வாயே வரல. முதல்ல எனக்கு அஜீவமணி ஐயா எப்படி உணர்ச்சி வசப்பட்டாரோ அதே மாதிரி ஒரு நிலையில நான் இருக்கிறேன். அப்படி ஒரு ஆக்கப்பூர்வமாகவும் அவ்வளவு ஒரு தெளிவாகவும் இருந்தது. அவர் சார் சொன்ன மாதிரி பசங்க கடைசியில புஸ்தகம் கூட தூக்கி எறிஞ்சிட்டு போற மாதிரி இப்போ ஒரு மனநிலைக்கு நாங்கள் வந்திருக்கோம். இந்த மூணு நாளைக்கு அப்புறம் நாங்கள் எதை தேட எதை பண்ண போகிறோம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா எங்களுக்கு எதுவுமே இல்லை, எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக ரொம்ப கிளியராக எப்படி இதுக்கு மேலே விளக்க முடியாதுங்கிற அளவில் அத்தனை பேரும் யாரை இவங்க இப்படி பண்ணாங்க அவங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே அவ்வளோ சிறப்பாக அவ்வளோ நல்லா பண்ணி எங்களை மேலும் மேலும் மெருகேற்றிருக்கீங்க. இதற்கு ரொம்ப நன்றி, ரொம்ப 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 நன்றி. ஐயாவுக்கு எங்களுடைய நமஸ்காரம். நன்றி லட்சுமணன் ஐயா. நான் நெக்ஸ்ட் சந்திரிகா மேடம். வணக்கம் உங்க எல்லாருக்கும். இது ஆக்சுவலி இப்போ சரவணன் ஐயா சொன்ன மாதிரி எங்களை ஹெலிகாப்டர்ல கொண்டு ஹிமாலயன் உச்சியில உயரத்துல விட்ட மாதிரி தான் இருக்கு. ஆனா இப்ப நாங்க அங்கிருந்து எங்களை வந்து அந்த நிலைக்கு அந்த உயர்ந்த நிலையில எங்களை அக்லமெட்டைஸ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு மனசுல. ஒண்ணும் இல்லை, அந்த ஐயாவோட புக்ஸ் படிச்ச அப்புறமே அந்த ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. நிறைய படிச்சிருக்கேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியில இருந்தே. பட் இப்போ இந்த முகாம்ல வந்து நேர்ல அவர்களை சந்திக்கிறதுக்கும் உங்க எல்லார்ட்டேருந்தும் நேர் டைரக்டா ஃபீட்பேக் கிடைக்கிறதும் ரொம்ப உயர்வா இருந்தது. ஐ ரியலி என்ஜாய்ட். ஆக்சுவலி இட் வாஸ் சச் அ ஃபைன் கேம்ப். அண்ட் அதிருப்தின்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா இருந்தது. ஆனந்த் ஐயா ஆகட்டும், ஜீவமணி ஐயா ஆகட்டும், சரவணன் ஐயா ஆகட்டும், அண்ட் பகவத் ஐயா பத்தி கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவர் சொல்லும் போது எளிமையா அவர் சொல்ற விதமும் மனசுல நல்லா இறங்குறது. ஸோ தரோலி என்ஜாய். தேங்க்யூ சோ சோ மச். தேங்க்யூ. சிவகுமார் பெங்களூர். ஸ்ரீகுமார், சாரி ஸ்ரீகுமார் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வீடியோ இருக்கா? வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஜீவன் ஐயா வணக்கம், சரவணன் ஐயா வணக்கம். உஷா அம்மா வீட்டு மாதிரி தெரியுது. ஆகுதா? அப்படிங்களா? அப்படியா? சரி சரி சரி. இந்த பேக்ரவுண்ட் பார்த்தானா அந்த மாதிரி. ரொம்ப நல்லா இருந்தது.
மூணு நாள் ஆயிட்ட மாதிரி இருக்குது. புரிக்கிறோம் நல்லா இருந்தது. புரிதல் ஞானம்னா நல்லா வந்திருக்கு ஐயா. மிக்க நன்றி. ஓகே, நெக்ஸ்ட் விஜய் ஃப்ரம் நாகர்கோயில். ஆமா சார், நாகர்கோயில் அட்மிட் பண்ணிருக்கேன். வாங்க. வந்துட்டேன் சார், வந்துட்டேன். பல வருடங்கள் இருந்த அகப்போராட்டம் மனசுல இருந்து விடுதலை ஆயிடுச்சு சார். நான் ஒரு இப்ப ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடிதான் முத முத இந்த யூடியூப் சேனல் பார்க்க ஆரம்பிச்சேன். ஹலோ, ஓகே. அந்த முத முத சரவணன் ஐயா வீடியோ தான் எனக்கு யூடியூப்ல பார்க்க கிடைச்சிச்சு. அதுக்கு முன்னாடியே ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் நான் வந்து எந்த வேலைக்கும் போகாம எனக்குள்ள போராட்டம் தான் நடந்துட்டு இருந்துச்சு. அகப்போராட்டம் தான். அந்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட தொடர்ந்து பகவத்கீதையோட வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சு அகத்துல உள்ளதிலிருந்து அப்படியே அமைதியாகி போராட்டத்திலிருந்து விடுபடேன். அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங்ல ரொம்ப இருந்துட்டு இருந்தேன். அதுலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு இருந்தாலும் முழுமையாக விட முடியாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது அவர் அந்த ஸ்மோக்கிங் கதைகள்லாம் கூட சொன்னபோது அதுலேருந்து விட்ட வெளியே வந்துட்டேன். இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்கு. ரொம்ப ஃப்ரீனா ரொம்ப ஃப்ரீ. அந்த உங்களுடைய ப்ரோக்ராம்ல நான் ஃபர்ஸ்ட் செஷன் அட்டன் பண்ணல. அப்ப நான் நினைச்சேன் நம்மள செகண்ட் செஷன் அட்டன் பண்ண கண்டினியூ பண்ணுவாங்களான்னு தெரியுது. இவரோட காலையில் நடந்த ப்ரோக்ராம் தான் மத்தியானமும் நடக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு நான் அட்டன் பண்ணேன். பட் முதல் ப்ரோக்ராம் வேற. பட் அதை கூட அதை சம்மதிச்சு கண்டினியூ பண்ண விட்டாங்க. அப்புறம் வந்து எல்லாருடைய ஸ்பீச்சும் நல்லா இருந்துச்சு. கேட்டு புரிஞ்சு சில நேரங்கள் புரியாட்டாலும் இன்னும் கேட்கலாங்கிற அந்த உரிமை கொடுக்காங்க. எல்லாருமே நம்பர் கொடுத்து மற்ற எந்த இதுலையும் அப்படி கிடையாது. இதில் எல்லாரோடைய நம்பரையும் கொடுத்து நீங்கள் எந்த டைம்லையும் எல்லாம் கேட்கலாம் பேசலாம்னு சொல்கிறது அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அப்புறம் பாபுலால் ஐயாவுடைய அந்த ஃபினிஷிங் டைமில் ஹியூமராக பேசி ஃபினிஷிங் பண்ணுறது வந்து ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு. மொத்தத்தில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது சார், ஃப்ரீ மைண்டடாக இருக்குது. ரொம்ப நன்றி சார். ஹலோ, 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 மூன்று நாள் முகாம் வந்து ரொம்ப அருமை. மூன்று நாள் சொல்றதை விட நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 மணி நேரம் தான், 18 மணி நேரம், 20 மணி நேரத்தில் நம்மளுக்கு ஞானம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லணும். ரொம்ப அருமையான ஏற்பாடு ஐயாவுடைய அந்த அன்பிற்கு நேர்வுகளே அப்படிங்கிற ஆரம்பிக்கிறதுலேருந்து ஐயாவுடைய ஞான புரிதல், அப்புறம் அகம்புறம், அப்புறம் தாட் அண்ட் திங்கிங், அப்புறம் தீய பழக்கங்கள்லேருந்து விடுபடுவது, நான் யார், அருமையான ஒரு 3 நாள் பயிற்சி ரொம்ப அருமையாக இருந்தது. நான் வந்து ஆக்சுவலாக போன வருஷம் அந்த நம்ம லாக்டவுன் ஆரம்பித்தது ஜூம் மீட்டிங் டெய்லி அட்டன் பண்ணி ஐயாவோட புத்தகமெல்லாம் வாங்கி எல்லா வீடியோவும் நிறைய பார்த்துட்டு இந்த முகாம் அட்டன் பண்ணேன். என் நேரம் முடிஞ்ச 2-3 பேர் ஃப்ரெண்டுகளை சேர்த்து பார்த்துக்கிட்டாங்க. 2வது நாள் நிகழ்ச்சி 2வது கேம்ப்லேயும் 2-3 பேரை இன்ட்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, எல்லாருமே இதை இளைய சமுதாயத்தினருக்கு மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஜீவன் ஐயாட்டை சரவண ஐயாட்டை பேச அப்படின்னா அதற்கு எல்லாரும் ஒன்று கொடுவோம். அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதுக்கான முயற்சிகள் செய்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அதே மாதிரி நம்மளுடைய இந்த பகவத் மிஷனை உலகறிய செய்கிறதுக்கு அவங்கவுங்க என்னென்ன நம்மளால் உடலால் மனதால் பொருளாதாரத்தால் என்னென்ன வகையில் அவர்களால் சேவை செய்ய முடியுமோ பங்களிப்பு எடுக்க முடியுமோ அத்தனை பேரும் எடுத்துக்கணுங்கிற என்னுடைய தாழ்மையான கோரிக்கையாக இருக்கிறேன். மிக பெரிய இந்த லாக்டவுன் பீரியடில் இந்த 3 நாள் நம்மளுக்கு கழிந்ததே தெரியவில்லை. இந்த லாக்டவுனை ரொம்ப அருமையாக பயன்படுத்தியிருக்கோம். அதனால் அனைவருக்கும் பகத் மிஷன் சார்பாக எல்லா ஞானிகளுக்கும்
சும் ஞானியாகிய நான் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றியா? நன்றி. ஓகே, நெக்ஸ்ட் ஆனந்தி ஜெயராம். இங்க ஒரு விஷயத்துக்கு எல்லாம் ஒரு விஷயம் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். ஐயா வந்து அவங்க கம்பராஜன் ஐயா வந்து அவங்க கண்ட்ரோல்ல ஒரு ஸ்கூல் இருக்கு, அவங்க ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸுக்காகவே ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி சொல்லி சரவணன் ஐயாவும் ஜீவமணியையும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேச வச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸை டைரக்டாக கேள்வி கேட்க வச்சாங்க. இது ஒரு சிறப்பு. ஆனந்தி ஜெயராம், நான் உங்களை அன்மீட் பண்ணியிருக்கேன், வாங்க. நீங்கள் வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ ஆனந்தி, வந்திருக்கீங்களா? ஓ, வந்திருக்கீங்க. ஒரு நிமிஷம், நீங்க பேசுறது கேட்கல. எஸ், இப்ப பேசலாம். இல்லைங்க, உங்க வாய்ஸ் வரல, மியூட் பண்ணிருக்கீங்களா பாருங்க. இல்ல, மியூட் பண்ணல நீங்க. உங்க வாய்ஸ் கேட்கல. இயர்போன் வேணா எடுத்துக்கோ, ட்ரை பண்ணி பாருங்க. ஹலோ, இப்ப கேக்குதுங்க பிரமதம். ஐயா, நான் வந்து வணக்கம் ஐயா. நான் வந்து ஐயாவோட லெக்சர்ஸ் வந்து அப்பப்ப யூடியூப்ல கேட்டிருக்கேன். எனக்கு இந்த ஞான முகாம்ல கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனா அது ஒரு ஏக்கமா தான் இருந்தது. எனக்கு அந்த டைம் பர்மிட் பண்ணல, சூழ்நிலையும் டைமும் பர்மிட் பண்ணல. பட் இந்த லாக்டவுன் வந்து எனக்கு அதுக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மூணு நாள் வந்து போனதே தெரியல. ஏதோ இன்னொன்னு என்னன்னா, ஐயா பேசினாங்க, மத்தபடி இருக்கிற மீதி எல்லாத்துக்கூடையும் பயணிக்கிறது வந்து ஏனோ புது அன்பர் கூட பயணிக்கிற மாதிரி ஒரு எண்ணமே இல்லை, ஒரு சக தோழர்களோட பயணிக்கிற மாதிரி தான் இருந்தது. எஸ்பெஷலி சரவணன் ஐயா வந்து எங்கேயுமே கிடைக்காத ஒரு டாபிக்ங்க. தீய பழக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படிங்கிறது இதுவரை நம்ம எங்கேயுமே கேட்காத ஒரு டாபிக். அற்புதமா அதை பத்தி சொன்னாருங்க. ஜீவமணி சார், நான் யார் எடுத்ததாக்கோ ஒத்துத்துன்னு பேர் எனக்கு சொல்ல தெரியாட்டாலும் சொல்றேங்க, ரொம்ப ரொம்ப எளிமையா இருந்தது. ஏன்னோ சக தோழர்கிட்ட ஏதோ உட்காந்து நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லைங்க, அந்த மாதிரிதான் இருந்ததே தவிர ஒரு கிளாஸ் அட்டன் பண்றோங்கிற எண்ணமே இல்லை. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்ததுங்க. இதை நீங்க ஏற்பாடு செஞ்ச உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பெரிய சிரம் தார்ந்த வணக்கங்கள் தான் சொல்லணும். ரொம்ப அற்புதமா நடந்ததுங்க சார். இது ஞானம் அப்படிங்கிறத பத்தி இவ்வளவு எளிமை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு. இதுக்குள்ள நம்ம எப்படி பயணிக்க போறோங்கிறது ஒரு பிரமிப்பா தான் இருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள், நன்றிகள். நன்றி. நெக்ஸ்ட் இஸ் ஐஸ்வர்யா முருகேசன். நான் உங்களை அன்வைட் பண்ணிருக்கேன், வாங்க. நீங்க கேக்குதுங்களா? பிரமாதமா கேக்குது, நல்லா கேக்குது. வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் திருச்செங்கோட்டுல இருந்து பேசுறோம். நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். தெரியும் தெரியும் தெரியும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். டபுள் ஆக்ஷன் கடவுள். சரி, சொல்லுங்க. ஆமாங்க, நானும் புத்தர் ஆயிட்டனா, நானும் விவேகானந்தர் ஆயிட்டனா? ஐயோ, நம்ம புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கோம், அவங்களாம் அவ்வளவு பெரிய ஞானிகள், ஆனா அவங்களும் இந்த மனநிலையோட தான் இருந்திருக்காங்க. நம்மளும் இப்ப அந்த மனநிலையோட தான் இருந்திருக்கோம். அப்ப நம்மளும் புத்தர் ஆயிட்டோம், நம்மளும் ஒரு குட்டி விவேகானந்தர் ஆயிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கு. நான் ஐயாவோட புத்தகங்கள் எல்லாமே படிச்சிருக்கேன். அது படிக்கும் போதே நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருதுங்க. ஏன்னா ரொம்ப எளிமையா இருக்கும். இது வந்து அடுத்த ஐயாவோட குரல்ல அது கேட்கும் போது இன்னும் அது ரொம்ப புரிஞ்சது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ள நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்ல, புறத்துல நம்ம சிறப்பா செயல்படணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஓகே ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச். நெக்ஸ்ட் இஸ் சுகந்தி கீர்த்தனா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, 2004 இருந்து இந்த ஆன்மீக தேடல்லே இருந்தேங்க ஐயா. எனக்கு 2021 இப்படி ஒரு, நீ காலை சொன்னீங்க ஞானின்னு சொன்னே, எனக்கு அப்படியே ரொம்பவே என்ன, ஒரு நாள் கூட அழுதது இல்லைங்கய்யா. அவ்வளவு ஃபீல் பண்ணேன். இவ்வளவு ஒரு மூணு நாள் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சு கடவுளுக்கு நன்றி சொன்னங்க. அதை சமைத்தினேன். எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் கிடையாது, எனக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ துன்பங்களுக்கு இடையில பயணிச்சுட்டு இருந்தேங்க ஐயா. ஆனாலும் இன்னைக்கு இந்த மூன்று நாள் வகுப்பு வந்து என் வாழ்க்கையை திருப்பி போட்டுருச்சுங்க ஐயா. ஐயா சொன்னார்ல பயத்தை பத்தி, பயந்து பயந்து ஒரு 20 வருஷமா வாழ்ந்தேங்க ஐயா. ஆனா இப்ப எனக்கு சுத்தமாவே பயம்,
இத்தனை வருஷம் நான் தான் பயந்துட்டு இருக்கேன் ஐயா, பயத்தை நான் தான் புடிச்சிட்டு இருக்கேன். சொல்றக்கே கஷ்டமா இருக்குங்க. எனக்கு எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கிறேங்க. என் பிள்ளைகளே கேட்டாங்க, என்னமா இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க மனசுல, எனக்கு எப்படி ஒரு விரக்தியாவே இருப்பேங்க ஐயா. நன்றிங்க, எனக்கு சொல்றக்கே முடியல, வார்த்தையிலே இல்லைங்க ஐயா. Thanks, Pablo. Yeah. Okay. Thank you. Okay. Thank you so much. Yeah. Subhanti, get to know. You get into our land. The person, yeah. Yeah, Avinashi, yeah. Who is it? Avinashi. 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 Yeah. Time to time to time. Time to time. Okay. Okay. You get chill. One color. One color. Pada, you get. Sorry. You guys, everyone, all are pretty. Maraji, go to. Kandi, pa. நீங்க வந்து ஐயா புக்ஸ் படிங்க. சரிங்க. அப்புறம் வந்து நமக்கு ஈவினிங் சத்சங் நடக்கும். சரிங்க. நாள சேர்ந்துக்கங்க. சரிங்க ஐயா. நான் அந்த சத்சங்கல சேரும்போது நீங்க இன்னும் தெளிவு பெறுவீங்க. சரிங்க. சோ இப்போ இருக்கிற நிலையில இருந்து தரவா நீங்க மாறிடுவீங்க. ஓகே. थैंक यू ஐயா. थैंक यू सो मच. நீங்க இருக்கிற நிலமே மாதிரி நிறைய லேடிஸ் வந்து கிராஸ் ஆயிருக்காங்க. சரிங்க. நீங்க இது பேசினீங்கனா அவங்களே டைரக்டா உங்கட்ட பேசிடுவாங்க. சரிங்க. அத பத்தி ஒண்ணும் கவலையே கிடையாது, அது மாயம் மாதிரி போயிடும். அது கண்டிப்பா போயிருச்சுங்க, உண்மையிலே போன மாதிரிதான் ஃபீல் பண்றேன் நானு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஐயா, ரொம்ப ஐயாவுக்கு வந்து கோடான கோடி நன்றிங்க ஐயா. ஓகே, நீங்க இந்த கொரோனா இஷ்யூ எல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க நேரிலே வந்து கூட நமஸ்காரம் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூங்க ஐயா, எல்லாருக்கும் தேங்க்ஸ்ங்க. ஓகேங்க, தேங்க்யூ. ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் சரவணமூர்த்தி. ஐயா சரவணமூர்த்தி, அதை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க நீங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஐயா நான் சரவணமூர்த்தி கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா. ஓகே, பேசுங்க, கொம்பு தமிழ் பேசுங்க. ஆமா ஆமாங்க ஐயா, இந்த அது ஞானமோகம் வகுப்பு அருமையா நடந்துங்க, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. என்ன அருமை பிடிச்சீங்க? என்ன அருமையினாங்கய்யா, இது ஞானம்னா என்னென்ன புரிஞ்சுட்டுங்கய்யா, அதாவது மனசுல வந்து அவ்வளவு பாரமா இருந்ததுங்கய்யா. இப்ப அந்த வகுப்புகள் வந்து புரிதல் என்ன நல்லா புரிஞ்சுதுங்கய்யா. இப்ப வந்து நமக்கு வேலை வந்து அகத்துல இல்ல, வெளியேதான் நமக்கு புறத்துலதான் நமக்கு வேலையும் நல்லா தெரிஞ்சுதுங்கய்யா. மனசு ரொம்ப ஃப்ரீயா இருக்குதுங்கய்யா. இந்த புரிதல் வந்து ரொம்ப எளிமையா கொடுத்ததுக்கு ஐயாவோட பாதத்தை பணிஞ்சு கோடான கோடி நன்றி சொல்றேங்கய்யா. இந்த வகுப்பை நல்லா நடத்தின சரவண ஐயா, ஜீவமணி ஐயா, ஆனந்த ஐயா, பாபுலால் ஐயா, எல்லாத்துக்கும் நன்றி, என்னோட பணிவான நன்றிய சொல்லிக்கிறேங்க ஐயா. ஓகே. அப்புறம் பகவத் மிஷன், பகவத் மிஷன் ஞானிகளுக்கு எல்லாருமே என்னுடைய நன்றிய தெரிவிச்சுக்கிறீங்க. ஓகே, எல்லா ஐயாக்களுக்கும் பின்னாடி வைஃப் இருக்காங்க, அவங்க தைரியத்துல தான் ஓட்டுறாங்க. ஜீவமணி ஐயாவுக்கும் சரி, சரவணன் ஐயாவுக்கும் சரி, அதுல பாதி என்ன முக்காலுக்கு அவங்களுக்கு கொடுத்துடலாம். சரணமூர்த்தி வாங்க, மீட் பண்றவங்களை நன்றி. துரைராஜ். ஐயா வணக்கம் ஐயா. ஆ ஐயா வணக்கம். வணக்கம், பேசுறது கேக்குதுங்களா? நல்லா கேக்குது, வீடியோ மட்டும் வரல. சரிங்க ஐயா. ஐயா நான் ஈரோட்ல இருந்து பேசுறேங்க ஐயா. சமாதம். நானு ஆக்சுவலா இந்த என்னோட இதுல வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து இன்வைட் மூலமா இந்த இது வந்தது, எந்த நண்பர் மூலமா வந்ததுன்னு எனக்கு தெரியலங்க ஐயா. நான் முதல்ல என்ன நினைச்சேன்னா, இது வந்து ஜென்ரலா இந்த பகவத் மிஷனோட ஒரு குரூப் போல இருக்கு, அதுல இருக்க மெம்பர்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கலாம் போல இருக்கு அப்படின்னு நான் ஜாயின் பண்ணினேங்க ஐயா. முதல் நாள் முடிஞ்சது, இது ஞானமுகம் மூன்று நாள் அப்படிங்கறதுலாம் எனக்கு தெரியல. நான் செவ்வாய்க்கிழமை மார்னிங் தான் பார்த்தேன், ஒரு மெசேஜ் பார்த்தேன், இது வந்து 60 பேர் தான் ஜாயின் பண்ணிருக்கிறாங்க, பாக்கி இருக்கிறவங்க எல்லாம் வெளியேறிடுங்க, மற்றவங்க எல்லாம் வருவாங்கட்டு. இது என்னடா அது வெளியேற சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த நம்பருக்கு கூப்பிட்டு பேசினேன் நானு. அவங்க வந்து இது வந்து ஒரு மூணு நாள் முகாம், நீங்க ஆனா அது தெரியலங்க, இப்போ ஒரு நாள் முடிஞ்சு போச்சு, பாக்கி ரெண்டு நாள் தான் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டேன் நானு. தாராளமா ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இதில் ஜாயின் பண்ணேன். ஏற்கனவே ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பகவத் ஐயா ஸ்பீச்சை வந்து நான் வந்து கம்பம் ஒரு ஃபங்க்ஷன்ல நேரடியா ஒரு ஃபங்க்ஷன்ல கேட்டேன் நான். அப்பயே எனக்கு ஒரு இம்ப்ரெஷன், நல்ல ஒரு ஃபீல் ஆணுச்சு. ஆனா முழுமையா ஒரு மணி நேரம் கேட்டதுல, அது பெரிய ஃபங்க்ஷனு, ஒரு மூணு நாள் ஃபங்க்ஷனு, அதுல ஒரு மணி நேரம் மட்டும் ஐயாவோட ஸ்பீச் இருந்தது. அப்ப கேட்டேன் நான், அதுல வந்து எனக்கு அவ்வளவா ஒரு
கிரிப் கிடைக்கல அப்படின்னு வச்சிங்களேன். இப்போ வந்து என்னை அறியாம இதுல ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் நடுவில் யூடியூப் இதுலலாம் வந்து அப்பப்போ கேட்கறதுக்கான வழக்கம் உண்டு. ஒரு 20 ஆண்டுகளாக நான் வந்து பல்வேறு இந்த ஆன்மீக அமைப்புகள் இருக்கிற ஒரு சூழலில் நான் இருந்துட்டு இருக்கிறேன். நான் இப்போ இந்த இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு 2 நாள் தான் நான் அட்டன் பண்ணனாலும் இந்த கான்செப்டே வந்து டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்கு. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பல விஷயங்கள், நான் வந்து கட்டி வச்சிருக்கக்கூடிய பல விஷயங்கள் உடஞ்சி போய் வித்தியாசமான ஒரு திசையில திசையை நோக்கி என்னுடைய சிந்தனை வாழ்வை பார்க்கற விஷயம் சிந்தனை மனம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கறது வந்து தன்னை மாறி இருக்குதுங்க. இப்போ இந்த கிடைத்த இந்த ஒரு அறிவை இந்த ஒரு ஞானத்தை கொண்டு இனிமேல் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நாம் அப்ளை பண்ணும்போது டோட்டலாகவே புதிய அவென்யூ புதிய ஒரு விஷன் புதிய ஒரு பாதை உருவாகிற மாதிரி ஒரு தெளிவு பிறக்கிற மாதிரி இருக்குதுங்க ஐயா. இது இன்னும் நிறைய டெவலப் பண்ணணும், இன்னும் நல்லா ஒரு உற்சாகமாக இருக்குது, ஒரு வித்தியாசமாக இருக்குது, அதை நல்லா உணர முடியுது. இது வந்து எப்படின்னா நான் இந்த பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் சிரம்தாழ்ந்த வணக்கங்கள் ஐயா. ஜீவமணி ஐயாவாக இருக்கட்டும், நம்ம சரவணன் ஐயா ஸ்பீச்சாக இருக்கட்டும், அந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியை ரொம்ப ஒரு துள்ளலோடு நடத்தி செல்கின்ற கோஆர்டினேட் செய்கின்ற பாபுலால் ஐயாவாக இருக்கட்டும், எல்லாருக்குமே என்னுடைய வணக்கங்கள். உங்களுடைய இந்த அன்பான பணியில் இந்த சேவையில் என்னையும் நான் இணைச்சிக்கிறதுக்கு விருப்பத்தோடு இருக்கிறேன். நான் வரும் காலங்களில் என்னால் எந்த பகுதியில் என்னால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ பங்களிக்க முடியுமோ அதை நான் பங்களிப்பு செய்ய விரும்புகிறேன். நான் இன்னொன்று டெய்லியுமே வந்து ஒரு சத்சங்கம் இருக்கிறதா சொன்னீங்க, அதை பற்றின விவரங்களை டீட்டெயிலை நீங்கள் கொஞ்சம் இதை நோட்டிஃபை பண்ணிங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து அதில் இணைந்து கொள்வதற்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க ஐயா. இந்த டெய்லியுமே கான்டாக்டுக்கான இதை வந்து காலை மாலை இதை மாதிரி நீங்கள் அதிகப்படுத்தீங்கன்னா இந்த சத்சங்கத்தோட தொடர்பு இருக்கும்போது நம்மளோட இது வந்து அந்த விட்டு போகாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை வரும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. ஒரு வித்தியாசமான திசையில் பயணிக்க துவங்குகிறேன். நல்ல இந்த பயணம் வந்து மிகச்சிறப்பாக இருப்பதற்கு நல்ல ஒரு விதை ஊனப்பட்டிருக்கிறது, இந்த விதை விருட்சமாக வளரும் என்று நான் நம்புகிறேன். குருவுக்கு வணக்கங்கள், ஐயா அவர்களுக்கு நன்றி. நன்றி துரைராஜ், ரொம்ப அருமையா பேசுனீங்க, குறை மட்டும் சொல்லல. நீங்க என்னுடைய நம்பர் மேல இருக்கு பாருங்க, என்னுடைய நம்பருக்கு துரைராஜ் ஒரு மெசேஜ் ஹாயோ என்னமோ ஒரு போடுங்க, நான் உங்களுக்கு அந்த லிங்க் சேர்த்து விடுறேன், உங்களுக்கு டெய்லி மீட் பண்ணிக்கலாம். தேவராஜன் ஐயா அன்மீட் பண்ணிருக்கேன், வாங்க வீடியோட. ஐயா வணக்கம். வணக்கம். வீடியோட வரட்டுங்களா? வந்தா அளவா இருக்கும். கரண்ட் இல்ல. கரண்ட் இல்லன்னா பரவாயில்ல, விடுங்க. இருந்தாலும் அழகா இருக்கீங்க, வாங்க. சினிமா ஸ்டார் மாதிரி தாடி வச்சிருக்கீங்க ஐயா, தாடி எல்லாம் சரியில்லை, வாங்க. நீங்க ரொம்ப நன்றிங்க. கொரோனா கொடுத்தா ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு இது. என்னங்க? 3 நாள் பயிற்சி முகாம். கொரோனா கொடுத்தா ஒரு அற்புதமான வாய்ப்பு. சரி, பகவத் மிஷனுடைய அனைத்து ஞானிகளுக்கும் மாலை வணக்கம். அடுத்து ஐயா சொன்னது மாதிரி வந்து இப்ப நமக்கு வந்து தேவராஜனை கிடைச்ச வாய்ப்புங்கிறது வந்து இமயமலைக்கு போக முடியாத முடவன் வந்து இமயமலை சென்றது மாதிரிதான் நான் ஃபீல் பண்றேன். எல்லாத்தையும் தாண்டி வார்த்தை வரல. நம்ம வந்து இப்ப சில காலங்களாக ஆன்மீக பாதையில வந்து பல்வேறு இடங்களுக்கு போனாலும் நம்ம கம்பத்துடைய உமர் பார்க்குடைய அக்குப்பஞ்சருடைய இதில் வந்து ஐயா பேசுன அடிப்படையில் தான் நம்ம உள்ளுக்குள்ள அந்த வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் தொடர்ச்சியாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு வருஷமாக. அந்த அடிப்படையில் பார்த்தா வந்து ஒரு உண்மை வந்து உண்மை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. உண்மை எங்கேயும் நிராகரிக்கப்படலை, இயற்கை தன்மையோடு தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் கல்வி மருத்துவம் எல்லாமே காசாகிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து ஆன்மீகத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அடிப்படையில் காசுங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அல்ல அப்படிங்கிறது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு. ஏன்னா நானும் முகாமில் வந்து கலந்துக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில்
இந்த ஞான முகாம் வந்து ஆன்லைன்ல நடக்குதுன்னு படிச்சதுக்கு அப்புறம் மனசு வந்து பதபதப்பாகுது வந்து ஒரு ஆயிரத்தை நோக்கி. அதுக்கப்புறம் தான் இந்த ஆயிரம் விஷயமா நான் உங்களுக்கு பர்சனலா வந்து கேட்டதுக்கு நீங்க வந்து ஜீவமணி ஐயா கிட்ட பேச சொல்லி சொல்லியிருந்தீங்க. அடுத்தாப்புல வந்து அவங்க வந்து உடனே வந்து என்னை அலோவ் பண்ணிட்டாங்க. அது வந்து நாளை காசு எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், ஆனா இன்னைக்கு எனக்கு அது பெரிய காசு. இன்னைக்கு இது கிடைச்சதும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா தான் நான் அது வந்து நினைக்கிறேன். அதுக்கு வந்து வார்த்தைகளால் வந்து நன்றி சொல்வதற்கு ஒண்ணுமே இல்லை. நம்மளுடைய பகவத் பாதையை வந்து விரிவுபடுத்துறதுக்கான உத்வேகமும் உற்சாகமும் நிறைய கிடைச்சிருக்கு. அதுக்கான பணியை வந்து செய்வதற்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக வந்து அதை மனசார வந்து செய்வோம். அதுக்கு மேல வார்த்தைகள் இப்ப ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. கிடைச்ச வாய்ப்பு மிகப்பெரிய அரிய வாய்ப்பு. தொடர்ச்சியாக புரவலராகவோ பகவத்துக்கு வந்து தொடர்ச்சியாக நம்மளுடைய உயிர் இருக்கும் வரைக்கும் வந்து பணியை தொடர்வோங்கிறத மட்டும் நம்பிக்கையோட சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிச்சுக்கிறேன் ஐயா. நன்றி. ஓகே தேவராஜன், நன்றி. ஹரிகிருஷ்ணன், ஹரிகிருஷ்ணன் அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. நீங்க முடிஞ்சால் வீடியோ போட்டுக்கங்க. பிரமாதம் ஐயா, நான் ஹரிகிருஷ்ணன் சென்னையில இருந்து பேசுறேன். நான் ஒரு சென்னையில இருந்து பேசுறேன் ஐயா. சரி பேசுங்க. நான் ஒரு 10 வருஷமா ஒரு அமைப்புல தேடிட்டு இருந்த ஒரு மனத்தினுடைய நிலை எல்லாமே நான் வந்து தேடிட்டு இருக்கேன். இப்போ கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம உமர் ஃபருக் ஐயா அக்குபஞ்சரை பத்தி உடலை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்ட நிலையில மனசை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அது பகவத் ஐயாவுடைய அந்த ஆடியோ வீடியோ பார்த்ததன் மூலமா தான் என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுல இருந்து நான் தொடர்ந்து ஒரு 4 மாசமா வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ சரவண ஐயா ஒரு நாள் காண்டாக்ட் பண்ணி ஐயா இந்த மாதிரி இருக்கு, எனக்கு ஐயாவுடைய புக்ஸ் எல்லாம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதையும் இப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி நான் அந்த புக்கை வாங்கி இப்போதான் ஒரு 10 டேஸ் தான் ஆகுது புக்ஸ் எல்லாம் எல்லாமே வாங்கிட்டேன். இப்போ முகாம் பத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஐயா. வாழ்க்கையினுடைய எல்லா நிகழ்வுகளையும் எப்படி கடந்து போகணும்ன்றத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இப்போ ஞான புரிதல் ஐயா எடுத்த முதல் டாபிக்கான ஞான புரிதல், அகம்புறம், இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சரவண ஐயா சொன்ன தீய பழக்கங்களில் வந்து விடுபடுறதுல வந்து மன நிறைவு பெற்று விட்டால் முடிவுக்கு வந்துவிடும் அந்த தீய பழக்கம் அப்படின்ற அந்த ஒரு வரி என்ன வந்து ரொம்ப மன நிறைவு தந்தது. அதாவது எந்த ஒரு செயலையுமே வந்து முடிவுக்கு கொண்டு வரணும்னா மனநிறைவு இல்லாததுனால அதை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ற மாதிரியும், மனநிறைவு பெற்று விட்டால் அந்த செயல் வந்து முடிவு பெற்றுவிடும் அப்படின்ற ஒரு கருத்து எனக்கு நான் ஞாபகத்து வந்தது. அது அந்த அண்ணாமலை படத்துல கூட ஒரு ஒரு நிகழ்வு வரும் அது சார்ந்து, அதுவும் எனக்கு நினைவுக்கு வந்தது. ஒவ்வொரு டாபிக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது ஐயா, ரொம்ப சந்தோஷம். என்னையும் நான் வந்து பகவத் பாதையில இணைச்சிக்கிறதுக்கு நான் தயாராயிட்டேன். எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. ஹரிகிருஷ்ணன் நன்றி. நெக்ஸ்ட் கார்த்திகேயன் ஐயா வணக்கம். கார்த்திகேயன் சென்னையில இருந்து பேசுறேங்க ஐயா. ஓகே வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்களா? இல்லங்க ஐயா, ஆன் பண்ண. ஓகே 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 ஃபைன். நாங்க வந்து முதல்ல வந்து ஐயாவோட புத்தகம் தான் எங்களுக்கு ஒரு தடவை ஷாப்பிங் போனப்ப அம்மி போனப்ப படிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. நான் யாருன்னு ஒரு புத்தகமே வந்து ஒரு புத்தகத்தால இவ்வளோ ஒரு மாற்றம் வருமாங்கிறது வந்து எங்களுக்கு வந்து ஒரு புரிதலை கொடுத்தது ஆரம்பத்துல. உடனே அடுத்த வாரமே போய் எவ்வளோ புக்ஸ் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து ஒரு ஒரு வருடமா நடந்தது. பட் அது மூலமா ஓரளவுக்கு கொஞ்சம் புரிதல் இருந்தது. பட் இந்த ஞான முகாம் மூலமா அதை வந்து தெல்ல தெளிவா புரிய வச்சிருச்சு. அதாவது இதுக்கு மேல தேடுதல் அப்படிங்கிறது தேவை கிடையாது. அப்படி இதுக்கு மேல நீங்க ஒன்றும் தேட வேண்டியில்ல, சுமக்க வேண்டியில்லைங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து ரொம்ப தெளிவாக, அதே மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை எப்படி ஆராய்ச்சி பண்ணுறதையும் சரவணன் ஐயா நல்லா சொல்லி கொடுத்தாரு. அதாவது எப்படி பிரித்து, அதாவது எண்ணம், சிந்தனை, செயல், அப்புறம் அதுக்குரிய விளைவோ அதை எப்படி பார்க்கறது, அதில் எதுக்கு நமக்கு நம்ம கையில் இருக்குது, எது நம்ம கையில் இல்லை அப்படிங்கிற பார்க்குற புரிதல்லாம் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு பாயிண்ட் இதில் இது அதுன்னு தனித்தனியாக பிரித்து சொல்ல முடியல, அகம்புறம் இது எல்லாமே. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த லாக்டவுன் பீரியட்ல இப்படி நாங்க ஞான முகாம் வந்து அட்டன் பண்ணலாங்கிற பிளான்ல தான் இருந்தோம், எப்படியும் ஜூன்ல நடக்கும் அப்படின்னு. பட் இந்த கொரோனா சிச்சுவேஷன்ல அதை எங்க வீட்டுக்கே கொண்டு கொடுத்த சரவணன் ஜியமணி ஐயா, உங்க குடும்பத்தார், அப்புறம் அதை கண்டக்ட் பண்ற பாபுலால் ஐயா, உங்க எல்லாருக்கும் வந்து
எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல, கொடான கோடி நன்றிகள். இதன் மூலமா நானும் என் துணைவியார் மட்டும் இல்லை, என் பொண்ணும் இந்த முகாம் வந்துட்டு இங்க வீட்டுல இருந்து நடந்ததுனால அட்டன் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு, அதாவது இது எப்படி சொல்றதுன்னா, என்னடா அதுக்குள்ள முகாம் முடிஞ்சு போயிருச்சே ஐயா ஸ்பீச், என்ன திருப்பி அடுத்த முகாம் எப்போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து வந்துருச்சுங்க. அது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்படி ஒரு வாய்ப்புக்கு. ஓகே நன்றி கார்த்திகேயன். ஸோ நம்ம அபிஷான் இருந்து கொஞ்சம் காப்பி பண்ணிக்கிறோம் டோர் டெலிவரி. ஸோ நெக்ஸ்ட் மணி ஐயா கோயம்புத்தூர். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. முதல்ல நான் 2013 இருந்து பகவத் ஐயா அதர் பயணத்தில் இருக்கேன். ஐயா அவர்களுக்கு அனந்த கோடி சாஸ்திராங்க பிரணாம் முதல்ல. அதன் பிறகு வீடியோ தெரிந்துங்களா, அதன் பிறகு நம்முடைய சரவணன் ஐயா, ஜீவமணி ஐயா, பின்ன பாபுலால் ஐயா, பின்ன டாக்டர் கைலாசம் பிளஸ் அவருடைய சன், இவங்கள எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயாவுடன் இந்த புரிதல் மிக 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 எளிதாக இருப்பதனால்தான் இது வந்து மிக மிக பெரிய ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுதுங்க ஐயா. இதுல மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, ஐன்ஸ்டீன் ஒரு தடவை சொல்லியிருக்கிறாரு, த டெக்னாலஜி வில் ஓவர் டேக் த ஹியூமன், தேர் வில் பி ஃபூல்ஸ் கம்யூனிட்டி வில் பி கிரியேட்டட். அப்படின்னா ஒரு காலம் வரப்போகுது, அந்த காலத்துல டெக்னாலஜியை வந்து மனுஷனை ஓவர் டேக் பண்ணும், டெக்னாலஜி இல்லைனா மனுஷன் வேலையே பண்ண முடியாது, அதனால மனிதன் டெக்னாலஜி அடிமையாயிடுவான், அதனால ஒரு முட்டாள் கம்யூனிட்டி உருவாக்கப்படும் அவர் கோட் பண்ணியிருக்கிறார். இப்போ இந்த சமயத்துலதான் இப்ப பாருங்க, ஆஸ்திரேலியால இருக்காங்க, பெங்களூர்ல இருக்காங்க, அவினாஷ்ல இருக்கிறாங்க, திருச்செங்கோடுல இருக்கிறாங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க, இவர்களை எல்லாரும் இணைத்து இந்த ஆன்லைன் மூலமா இந்த செய்தியை நம்ம நடத்த முடியும் சொன்னா, அதே டெக்னாலஜியை பயன்படுத்தி நாம் அந்த முட்டாள் கம்யூனிட்டி மிகப்பெரிய ஞானிகளா ஆக்குவதற்குண்டான வாய்ப்பு மிக மிக பிரகாசமாக இருக்குது. அது ஐயாவோட கருத்தால் மட்டுமே முடியும், வேற கருத்து கிடையாது. ஐயாவோட கருத்தால் மட்டுமே முடியும், மட்டுமே முடியும், மட்டுமே ஆழ்ந்தது பதிப்பு. அதுல அந்த காலத்துல ஒரு மரம் இருந்தது, ஒரு குருகுலம் இருந்தது, 4 சீடர்கள் இருந்தாங்க, அதை வச்சு படிச்சாங்க. ஏன்னா அவர்களுக்கு எல்லைகள் இல்லை, எல்லைகள் மிக குறைவா இருந்தது. ஆனால் இன்றைக்கு அதே டெக்னாலஜி பயன்படுத்தி ஒரே ஒரு கிளிக்ல ஐயாவுடைய செய்திய மெசேஜ உலகம் முழுக்க கொண்டு போக முடியும். ஆகையினால முதல்ல என்னோட வேண்டுகோள், நம்மளோட டெக்னாலஜி எந்த அளவுக்கு மாடிஃபை பண்ணி மாடர்னா வெல் ஸ்டுடியோ அதை பயன்படுத்தணுமோ அதை நம்ம நிச்சயமா பயன்படுத்தி மிக விரைவில் இதை கொண்டு போகணும். காரணம், ஐயா போன்ற ஒரு ஞானிகள் பிறந்திருக்கிறது இயற்கையினுடைய நன்கொடை. நன்கொடைன்னா தெரியும், நமக்கு தெரியும், அதை வாங்கறதுக்கு நம்ம தயாரா இருந்தா போதும். அதுல இந்த ஒரு காலகட்டத்தை நாம பிறந்து, ஐயா பிறந்திருக்கிற காலகட்டம், நாம பிறந்து நமக்கு ஐயாவை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு இருக்குதுன்னு சொல்லும் போதே, நாம் இறைவனால கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இங்க குரூப்ல இருக்கிற எல்லாரும், இனி வரப்போறவர்கள் எல்லாரும். அதனால இந்த கருத்து வேகமா பரவுவதற்கு இந்த டெக்னாலஜியை முழுமையா நம்ம பயன்படுத்தணும், அதனுடைய தாழ்மையான வேண்டுகோள். நேற்றைக்கு திரு சரவணன் ஐயா பேசும்போது ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னார், இந்த ஜூம்ல 67 பேர் வந்திருக்கீங்க, இந்த 67 பேரும் விடமாட்டேன், உங்களை அத்தனை பேரும் ஞானிகளாக விட மாட்டேன், எல்லாரும் கலந்துக்கணும், உங்க கருத்தை சொல்லணும். அவர் சொல்லும் போது, எனக்கு ஏற்பட்ட எனக்கு கிடைத்த இந்த கருத்துக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்றக்கூடிய ஒரு ஆர்வம், அந்த ஆர்வம் இருக்கு பாரு, அதுதான் அந்த ஞானத்துடைய ஆழம். அது சாதாரணமா எனக்கு கிடைச்ச இந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சரவணய்யா சொல்றாரு இல்லையா, அந்த கருத்து, அந்த கருத்தோட நான் உடன்படும் மட்டும் இல்ல, ஐயாவோட கருத்துக்கு எனக்கு வாய்ப்புகள், நான் வேற மாதிரி யோசனை பண்ணிருக்கேன், அப்படி கிடைக்கும் போது நிச்சயமா அதனோடு சேர்ந்து ஐயாவோட கருத்துக்களை மிக மிக வேகமாக குறைந்த காலத்தில் அதை விதப்படுறதுக்கு என்னுடைய எல்லா விதமான நான் முயற்சி பண்றேன். ஒண்ணு, சென்னையில காமராஜர் அரங்கத்துல ஐயாவோட பெரிய நிகழ்ச்சி நடந்தது, அந்த சமயத்துல நான் பலவித முயற்சி பண்ணி ஆனா கலந்து கொள்ள முடியல. அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு அந்த நிகழ்ச்சி பத்தி பல போட்டோ வீடியோ எல்லாம் வந்தது, அதுல ஒரு போட்டோ அந்த நம்ம பகவத் பாதையில வந்துருது. ஐயா நிகழ்ச்சி முடிஞ்சோடனே கடைசியில ஒரு டேபிள், லாஸ்ட் ஒரு டேபிள் தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். நீங்க நினைச்சு பாருங்க, மிகப்பெரிய ஒரு ஞானத்தை இயற்கை கொடுத்திருக்கு, அந்த கொடுத்திருக்க கூடியத கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நபர் எப்படி இருக்கிறாருன்னா, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற ஒரு உயர்ந்த நிலையில இருக்காரு. ஆனா எப்படி இருக்காரு, எளிமையா இருக்காரு.
அந்த காலத்துலன்னா ஏ இப்ப கூட சில மடங்கள் சில சாணி சாமியார் சில துறவிகள் அப்படின்னா போக முடியாது பார்க்க முடியாது அது டிஸ்டன்ஸ் இருக்கும் கிட்ட போக முடியாது தொட முடியாது இப்படி விதமான விஷயங்கள் இருக்கிற சமயத்துல இப்ப சொன்னாங்களே தலையில புக்கு தூக்கிட்டு போனது இதெல்லாம் வந்து அதான் இயற்கை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கு அதனால இந்த ஜூம் வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஐயாவுடைய கருத்துக்களை எவ்வளவு விரைவாக வேகமாக கொண்டு சேர்ந்தா எப்படி சரவணன் ஐயாவுக்கு தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தங்க உலகம் முழுக்க கொடுக்க வேண்டும் என்பது ஆர்வம் இருக்கும் அது போல கல்வி யாரு கொண்டாலும் கொடுக்கலாம் இப்ப இருக்கிற கல்வி வயிற்று பழப்புக்காக இருக்கு பசிக்கிறவங்களை சாப்பாடு போடலாம் ரெண்டு வேலை மூணு வேலை போடலாம் வாழ்நாள் முழுக்க போட முடியாது ஆனால் இந்த ஞான தானத்தை கொடுத்தால் இனி அவரு பிரபா நிலையில் அடையக்கூடியலாம் சப்போஸ் மீண்டும் பிறந்தாலும் அவரு ஞானத்தோடு பிறப்பார் ஆகவே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண எல்லாருக்கும் பிரணாமம் 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 நன்றி வணக்கம் நன்றி ஐயா ரொம்ப அருமையா பேசுனீங்க திருப்பியும் திருப்பி கேட்கணும் மாதிரி இருக்கு அழகு மணிகண்டன் நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன் வாங்க பாசிபிள்லாம் வீடியோ குட் வாங்க குட் வணக்கம் ஐயா வணக்கம் பாண்டிச்சேரியில இருந்து அழகு மணிகண்டன் பகவத்பகன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து யூடியூப்ல வந்து நிறைய இது யான முகாம் இது எல்லாமே வந்து பார்த்தேன் பார்த்தேன் ஒரு புரிஞ்ச மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்தோன்னா மறுபடியும் நார்மலான ஸ்டேஜில் அந்த மாதிரி அது நார்மலாக ஒரு போகிற மாதிரியே இருக்கும் அப்படியே தான் இருந்துச்சு ஆனால் வந்து எனக்கு வந்து இதில் வந்து ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இதுக்குள்ளார இருக்குது ஆனால் வந்து அதை நம்ம புரியுறதுல தான் வந்து கொஞ்சம் ஒரு புரிய முடியல அப்படின்ற மாதிரி தான் புரிஞ்சுட்டே இருந்தேன் இந்த ஞான முகாம் வந்து அட்டன் பண்ணது வந்து எனக்கு வந்து ரொம்ப தெளிவான புரிதல் ஏற்படுது எப்படின்னா மனசுல வந்து நம்ம செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை அதை தூக்கி அதுல அந்த குப்பையை வந்து நம்ம பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது அதை தூக்கி போட்டுடணும் அப்படின்ற அந்த சுமையை வந்து சுமந்துட்டு இருக்கிற இறக்கி வச்சிடணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு புரிதல் வந்து எனக்கு கிடைச்சது அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள் ஒரு சின்ன ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன் எப்படின்னா வந்து நம்ம முகாம்ல தான் நண்பர்கள் யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாங்க பாபுலால் ஐயா கண்காணிப்பில் ஸ்ரீ பகவத் ஐயா பாதையில் சரவண பொய்கையில் நீராடி ஜீவமணி நாதம் முழங்க ஆனந்தம் அடைந்தோம் நன்றி 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 இது வந்து எனக்கு இந்த நன்றியை வந்து நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு நன்றி ஐயா ஓகே தேங்க்யூ மணிகண்டன் நான் உங்களை மீட் பண்றேன் சித்தேஸ்வரன் ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நான் சொன்ன அந்த வரிகளை அவர் சொல்லிட்டாருங்க அவர் ஓவர்டேக் பண்ணிட்டாரு சரி வாங்க சரிங்க ஐயா ஒரு பாட்டா பாடிடுறேன் நானு பாடுங்க பாடுங்க மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் பிடித்து பார்த்தால் ஓடுவதில்லை பிடித்து பார்த்தால் ஓடுவதில்லை பகவத் பாதை புரிதல் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் மயக்கமா கலக்கமா ஆக பகவத் பாதையில எது இருந்தாலும் இந்த பாதையில வர்றவங்களுக்கு நிச்சயமாக கடைசி வரையிலும் அமைதி இருக்குங்கிறது தான் இந்த மூன்று நாள் வகுப்புல நான் உணர்ந்தேனுங்க ஐயா வீடு பேரு அப்படின்னு சொல்லுவாங்க வீடு நெடிய பயணம் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில முக்தி கிடைக்கணும் வீடு பேரு கிடைக்கணும்னு சொல்லுவாங்க வீணாலும் நெடில் பேருனாலும் நெடில் ஆனா ஐயா என்ன சொன்னாரு தியானத்தை விடு ஞானத்தை பெறுன்னாரு ரெண்டுமே குரில்
ரொம்ப எளிமையா நீங்க நெடிய பயணம்லாம் பண்ண வேண்டாம், ரொம்ப பக்கத்திலேயே இருக்குது குரில், நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க, தியானத்தை விட்டுருங்க, ஞானத்தை பெறுங்க, அகத்துல ஒண்ணு இல்ல புறத்துல தான் எல்லாம் இருக்கு, அதுக்கு சரியா செயல்பட்டீங்கன்னா இந்த வந்த வாழ்க்கை நிம்மதியா இருக்கும், அதே சமயத்துல நல்லதை செய்து நல்லதையே எண்ணி நல்ல செயல்களை புரிந்தால் வாழ்க்கை ஆனந்தமா இருக்குன்னு புரிய வைத்த அனைத்து அன்பர்கள், அதாவது நம்ம பகவத் ஐயா, ஜீவமணி ஐயா, நமது சரவணன் ஐயா, ஆனந்த் ஐயா மற்றும் பாபுலால் ஐயா அவர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்துல வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, நன்றி ஐயா, மீட் பண்ணிட்டேன், பிரமாதமா பேசிட்டீங்க, பாட்டு பாடி. நெக்ஸ்ட் சரவணன் ஐயா, நான் உங்களை அன்மீட் பண்ணிருக்கேன். ஆன்மீகம் வகுப்பு வாங்க உட்காருங்க, மத்ததெல்லாம் விட்டுருங்க, மனச வந்து அமைதியா உட்கா அமைதியா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஆன்மீக கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருவாங்க. நம்ம ஐயா அது வந்து எதையுமே அப்படி உட்காரதுனால உங்களுக்கும் பிரச்சனை கிடையாது, மற்றவங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உட்காராதீங்க, ஓடுங்க, ஓடுறத சிறப்பாக ஓடுங்க, அறிவோட ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில தூண்டுதலை வந்து உண்டு பண்ணியிருக்காருங்க. அதான் இங்க என்னோடது ஆன்மீகம் வேற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வேற இது ஒரு டாபிக்ல போயிச்சு, ரொம்ப நன்றிங்க. எங்க இருந்து பேசுறீங்க? பெரியகுளம் டிஸ்ட்ரிக்ட். பெரியகுளம், ஓ குட், ஜில்லுன்னு இருக்கோம். மேட் மல்லிகா திருச்செங்கோடு. மல்லிகா பாலக்கோடுங்க. சாரி, மாத்தி மாத்தி சொல்றேன். அனைவருக்கும் வணக்கம் சார். ஒரு ஒரு நாலு லைன் நான் ஒரு சின்ன கவிதையா சொல்லிடுறேன். புரிதல் 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 ஐயாவின் ஞான புரிதல், எளிமையான பிரம்மாண்டம் பிரம்மாண்டத்தில் எளிமை, எளியோர்க்கும் ஏற்ற புரிதல், ஜாதியில்லை மதமில்லை, உயர்வில்லை தாழ்வில்லை, படிக்காத பாமரனுக்கும் ஞான புரிதல், உண்மை ஞான புரிதல், ஆண்டாண்டு காலமாக அவதிப்பட்டு தேடிய ஐயா அவதிப்பட்டு தேடிய அற்புத புரிதல், நொடியில் புரியும் பொக்கிஷ புரிதல், ஆயிரம் எண்ணம் அகத்திலே ஆர்பரித்து வருகிறது, அடுக்கடுக்காய் ஆர்பரித்து வருகிறது, பார்க்கின்றோம் பார்க்கின்றோம் பார்வையாளராய் பார்க்கின்றோம், பிரவாகமாம் பிரவாகம் கங்கை நதி பிரவாகம், காவிரியில் ஓடும் பிரவாகம், குற்றாலத்தில் கொட்டும் பிரவாகம், மனதில் தோன்றும் என்ன பிரவாகம், மனித மனதில் தோன்றும் என்ன பிரவாகம், என்ன பிரவாகத்தை பார்க்கின்றோம், புரிந்து கொண்டோம் விட்டுவிட்டோம், புரிந்து கொண்டோம் விட்டுவிட்டோம், ஏற்றுக்கொண்டோம் முடிவெடுத்தோம், செயலொன்றும் இல்லை அகத்தில், செயலொன்றும் இல்லை அகத்தில், புறத்தில் மட்டுமே அறிவை கொண்டு திட்டமிட்டு செயலாற்றிடுவோம், செயலுக்கான அற்புத ஆற்றல் புற செயலுக்கான அற்புத ஆற்றல் அகத்திலிருந்து கூட்டிடுமே, அகத்திலிருந்து கூட்டிடுமே, செயலில் வெற்றி கண்டிடுவோம், செயலில் வெற்றி கண்டிடுவோம், ஆனாலும் வியக்கின்றோம் வியக்கின்றோம், உயிரும் உடலும் கற்றிலையாய் கையறி நிலையில் நிற்கின்றோம், புதிய புரிதல் புதிரான புரிதல், புரிதல் தந்த ஐயாவிற்கு ஆயிரம் கோடி நமஸ்காரம், சிந்தனையும் சிந்திப்பும் அகமும் புறமும் அனுபவமும் அனுபவிப்பவனும் நான் யார், கர்மா விளக்கம், மனோலயம் மனோநாசம், அறிவியல் ரீதியான தீர்வு, தெரிந்து கொண்டோம் புரிந்து கொண்டோம், பயிற்சி இல்லை முயற்சி இல்லை மனதிற்கு, பயிற்சி இல்லை முயற்சி இல்லை, தியானமில்லை தவமில்லை, தியானமில்லை தவமில்லை, படிப்புமில்லை தேர்வும் இல்லை, பட்டமும் இல்லை பதவியும் இல்லை, ஐயாவின் சத்சங்கமே சத்தியம், ஐயாவின் சத்சங்கமே சத்தியம்,
மெய்ஞான புரிதல், விஞ்ஞான புரிதல், ஆணவமில்லாத ஆனந்த புரிதல், அகச்சரணாகதியே ஞான புரிதல், ஞானமில்லாத ஞானம் ஐயா, எங்கு கிடைக்கும் இந்த எளிய வழி வலிய ஞானம், உயர்வு உயர்வு உயர்வு, எளிமை எளிமை எளிமை, நானும் ஞானி நீயும் ஞானி, நாம் எல்லோரும் ஞானியர்களே, நாம் எல்லோரும் ஞானியர்களே என்று உறுதி கொள்வோம் இந்நாளில், உறுதி கொள்வோம் இந்நாளில். நன்றி, வணக்கம். ஓகே, நன்றி நன்றி. நிறைய பாட்டா சொல்லிட்டீங்க, மியூட் பண்றேன். கவிதா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நான் ரெண்டு லைன் இங்க சொல்ல விரும்புறேன். சிவபுராணத்துல ஒரு லைன் வரும், மற்றமாம் வைகத்தின் வெவ்வேறே வந்த அறிவாம். அது எனக்கு பகவத் ஐயா மாதிரி தான் தெரியுது. ஒவ்வொரு விதத்துலயும் ஒவ்வொரு அறிவு வள்ளலார் அந்த மாதிரி. இப்ப இந்த இந்த யுகத்துல வந்திருக்க மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்த அறிவாம் பகவத் ஐயா தான். இன்னொன்னு ஒண்ணு, ஸ்கந்தகுரு கவசத்துல ஒரு லைன் வரும், பகுத்தறிவோடு இவனை பார்த்திட செய்திடப்பான்னு ஒரு லைன் வரும். சோ நம்மள பகுத்தறிவோட அந்த லைன் கூட்டிட்டு வந்து அந்த திருச்செந்தூர்ல இருந்து வந்த திருச்செந்தூர் முருகன் மாதிரி தான் எனக்கு பகவத் ஐயா தெரியறாரு. இது நான் முந்தானத்து கூட உஷா மேம் கிட்ட பேசும்போது, மேம் பகவத் ஐயாவை பத்தி பேசும்போது ரொம்ப எமோஷனல் ஆயிடுற மேம், எனக்கு தெரியல மேம், கண்டினியூஸா பேசிட்டே இருக்கேன்னு. நீ உனக்குள்ள இருக்கிறத பேசிட்டே இரு, அதுல ஒன்னும் தப்பு இல்லை அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. ஆனா பேசும்போது அண்ட் ஜஸ்ட் ரொம்ப எமோஷனல் ஆயிடுறா. இப்போ பி ஜீவமணி ஐயா பேசுன மாதிரி, ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க வந்து நானும் என் சிஸ்டரும் ரொம்ப தப்பிச்சிருக்கோம். எனக்கும் என் சிஸ்டருக்கும் ஒரு கண் கண்ட தெய்வமா எங்க அம்மாவா எனக்கு பகவத் ஐயா தெரிகிறாரு. நான் எத்தனையோ கேம்ப் அட்டன் பண்ணிருக்கேங்க, இஷா யோகா எல்லாத்துலயுமே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு 14 days நான் எதையும் தப்பு சொல்ல விரும்பல, அதுல இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். ஆனா அவங்களோட வே ஆஃப் மெத்தட் வந்து எப்படின்னா, 14 days கத்து கொடுத்துட்டு கடைசியா ஒரு க்ஷணம் உள்ள கூப்பிட்டு மந்திர தீட்சைன்னு கொடுப்பாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் டேவே கூப்பிட்டு இதுதான்ப்பா நீ ஒன்னு நீயே அக்செப்ட் பண்ணிக்கோ அவ்வளவுதான், இது மூணு நாளும் இது மேலே ஏத்துற மாதிரி அவ்வளவுதான். இந்த மாதிரி இவ்வளவு ஓப்பனா இப்படி யாருமே சொன்னது இல்லைங்க, இவ்வளவு சிம்பிளா சொன்னது. இதுக்கப்புறமும் யாரும் சொல்லவே மாட்டாங்க. இப்போ சரவணன் ஐயா ஜீவமணி ஐயா சொல்ற மாதிரி ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க, இவர் மாதிரி யாருமே இதுக்கப்புறமும் வரமாட்டாங்க. நம்மளுக்கெல்லாம் கிடைச்ச வரப்பிரசாதம் தான் பகவத் ஐயா. அதுக்கப்புறமா இன்னொன்னு சொல்லிக்க விரும்புறேன், இந்த கேம்ப்ல டெய்லி அட்டன் பண்ண விரும்புறவங்களுக்கு கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய டெய்லி ருட்டீன் லைஃப்ல நம்மளுக்கு இது மறந்து போனா கூட இங்க இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு எப்படி புஸ்டப் பண்ணுவாங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் போன வாரம் எனக்கு எனக்கு எங்கேயோ கோவிட்ல நான் போயிடுவோம்னு ஒரு பயம் இருந்தது. 10:30 11 மணிக்கு பாபுலாலயா மெசேஜ் பண்றாரு, அம்மா நீங்க உங்க ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணுங்க முதல்ல, அதுல செக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு பாதி பயம். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் போய் அந்த தாட் எங்களுக்கு அப்போ இது தெரிஞ்சிருந்தாலும் அந்த டைம்ல எங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகல. போய் ஹஸ்பண்ட் வாங்கி வந்து செக் பண்ணும், பார்த்தா 99 இருந்தது. அதுக்கு அடுத்தது கண்டினியூஸா மெசேஜ், ஒரு வயசானவரை இப்படி தொல்லை பண்றேன் என் வீட்டுக்கு கத்திட்டினாரு, ஐயா நீங்க தூங்குங்க ஐயா எனக்கு கில்ட்டியா இருக்கியா அப்படின்னு. இந்த பக்கம் என் சிஸ்டரோட பையனுக்கு உடம்பு சரியில்லை, உஷாமம் அடுத்த நிமிஷம் போன் பண்ணி ஒரு கரேஜியஸா பேசுறது. இந்த பக்கம் ஒராட்டி மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, நான் போன் பண்ணப்போ அன்பகரசு மேடம் சொன்னாங்க, மேம் எவ்வளவுதான் மேம் உங்களால பண்ண முடியும், இதுதான் இதுதான் நிலைமை, இதுக்கப்புறமா என்ன பண்ண முடியும். அவங்களுக்கு அந்த ஆத்மார்த்தமா அந்த சோல் பிரியத்துக்கு அனுப்பப்பட்ட நாங்க அந்த ஒரு அந்த வார்த்தைகள் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த டைம்க்கு அவங்கதான் எனக்கு கடவுளா தெரிஞ்சாங்க. எனக்கு பாபுலால் ஐயா அன்பகரசி உஷா மேம் என் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். பகத் ஐயாவோட பில்லர்ஸ் இப்போ இப்போ இவங்க மூணு பேர் இல்லை, உஷா மேம் அன்பகரசி மேம் அவங்க எல்லாருக்குமே இந்த நான் நன்றி சொல்லிக்கிறேன். முகாம் டெய்லி அட்டன் பண்ணுங்க, அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் மட்டும் இல்லாம உங்களுடைய ஃபேமிலி எப்படி லீட் பண்றதுக்கான கைடன்ஸும் கண்டிப்பா இவங்க கொடுப்பாங்க. எல்லாருக்கும் நான் சாஷ்டாங்கமா, நானும் என் சிஸ்டரும் சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கி நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி கவிதா. சோ இமோஷனல் ஆயிட்டீங்க. ஓகே, வாங்க ப்ரோக்ராம் பிரதீபன் ஜோலார் பேட் வாங்க, நீங்க அன்மியூட் பண்ணிருங்க.
வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா. என்னுடைய 30 ஆண்டு கால அந்த தேடுதல், ஆன்மீக தேடுதல் இன்றுடன் நிறைவடைந்து விட்டதை எண்ணி மிகவும் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா. மேற்கொண்டு இந்த 3 நாள் இந்த ஜூம் மீட்டிங்ல ஞான முகாம் நடந்தது, இது எல்லாமே சிறப்பா இருந்தது. எந்த குறையும் சொல்ற மாதிரி இல்லை. பகவத் ஐயா மேலும் மிஷனோட நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நான் பகவத் ஐயா உங்களெல்லாம் சீக்கிரமா சூழல் அமையும் போது சீக்கிரமா மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன் ஐயா. மேலும் இதனோட வெளிப்பாட நான் என்ன நினைக்கிறேன்னா, உடனடியா இந்த மிஷின்ல வந்து நம்ம ஒரு ஃபவுண்டர் ஆகணும்னு இமிடியட்டா நினைக்கிறேன் ஐயா. வாழ்க வளமுடன். ஓகே, சோ நன்றி. நிறைய நேரமாச்சு, ஆனா வந்து ஜாஸ்தி டைம் எடுக்கல. எல்லாரும் அருமையா பேசுனீங்க, ஆனா யாரும் குறை சொல்லல. யாராவது மருமகள் மாமியார் குறை சொல்லியிருந்தா எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். வந்திருக்காரு குறை சொல்றதுக்கு மணி ஐயா, பேசுங்க ஐயா. ஐயா நான் குறை சொல்ல வரல, சொல்லுங்க. ஆமா, அதாவது சரவணன் ஐயா பேசும்போது சென் கதைகள் பேசினா அதை படிச்சா புரிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ற மாதிரி இருக்காது, அதை மாற்றி நாம வந்து கொடுக்கறதுனால ஈஸியா புரிஞ்சு கொள்ள முடியுதுன்னு சொன்னாங்க அவங்க. அப்போ அதை மாற்றின பிறகு அது சென் கதை கிடையாது, அது நம்ம கதை. அதனால சென் கதைன்னு பேரை வைக்க கூடாது அதுக்கு டைட்டில். ஏன்னா சென் கதை தான் படிச்சா புரிந்து புரியல இல்லையா, அதை புரியற மாதிரி மாற்றி இவங்க ரெண்டு பேரும் முயற்சி பண்ணி போட்ட பிறகு அதுக்கு பேர் சென் கதைன்னு வைக்காத, அதுக்கு வேற ஏதாவது டைட்டில் கொடுத்தா நல்லா இருக்கும் அபிப்பிராயம். என்ன பண்றது, மெஷின் தான் மெஷின் விற்க வேண்டி இருக்கு மார்க்கெட்ல. வடிவேல ஜோக் பாத்துருப்பீங்களா, மூட்டை பூச்சி கொடை குறைக்கிற மெஷின் அப்படின்னு. என்ன என்னாலும் நீங்க பேர் வச்சுக்கலாம், ஜென் கதைன்னு வச்சா அது புரியாது அப்படின்னு சரவணன் ஐயா சொன்னாங்க. அது உண்மை, ஏன்னா ஜென் கதைகள் பட்ட ஒரு 10 புஸ்தகம் வச்சிருக்காங்க அவர், பலவிதமான ஜென் கதைகள். ஆனா அது புரியற மாதிரி போட்டதுனால ஜென் கதை கடை, இனிமே அது நம்ம கதை. அது என்ன என்ன பெயர் வைக்கிறது நாம டிசைட் பண்ணணும், நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் ஒண்ணு. அதன் பிறகு ஐயாவுடைய இந்த புரிதலுக்கு பிறகு என்னுடைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு சேஞ்சஸ் அப்படின்னா, எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு என்னுடைய ஒர்க்கு ஏரியாவில். இதற்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருந்த வேலைலாம் இப்போ ரொம்ப சுலபமா ரொம்ப ஈஸியா நம்ம டேக்கிள் பண்ணி போயிட்டே இருக்கிறேன். அதனால இந்த புரிதல் வந்து சாதாரண புரிதல் கிடையாது, இது ஏதோ தலையில இருக்கிற வெயிட்டை நம்ம கீழே எடுத்து வைக்கிறமே அந்த புரிதல் கூட கிடையாது, இது அதற்கும் மேலே இருக்கு. அதனால அது வாய்ப்பு கிடைக்கும் போது பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் மீண்டும் நன்றி, வணக்கம். ஓகே நன்றி, தேங்க் யூ வெரி மச். நெக்ஸ்ட் ஸ்ரீதர் ஐயா வந்திருக்காங்க. ஸ்ரீதர் ஐயா பேசுங்க. வணக்கம் அனைவருக்கும், வணக்கம். அதாவது நம்ம கதைகள்ல வந்து ஜனக மகரிஷி வந்து அந்த குதிரை மேல காலை எடுத்து வைக்கிறதுக்குள்ளயும் அந்த ஞானம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு கதை கேட்டிருக்கிறோம். அது மாதிரி இன்னைக்கு நான் ஐயா வந்து சொன்னதுல வந்து அந்த 12 அடி அந்த மேல மாடிக்கு கூட்டு போயிட்டு அவர் கேட்கிற பதிலும் அவர் சொல்ற புரிஞ்சதும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100% அதே தான். அதுக்கு அப்புறம் இல்லை எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை அப்படிங்கறதும் வந்து ஆணித்தனமா நான் வந்து இதுல உணர்ந்துட்டேங்கயா. ஆமா, அதான் முடிவு அப்படிங்கறதும் சொல்லிட்டாங்க. மிக்க நன்றியா, அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி. சோ எல்லாரும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சீங்க, ரொம்ப ஐயா. நான் சவுதியில இருந்து பேசுறேன் ஐயா. ஓ கிரேட் கிரேட் கிரேட், நன்றி 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 ஐயா. 2015 வந்து ஐயாவுடைய கிளாஸ் அட்டன் பண்ணேன் அங்க இங்க சென்னையில. அப்ப ஹீலர் பாஸ்கர் வந்து அப்பதான் ரிலீஸ் ஆகி வர்றாரு ஜெயில இருந்து. அன்னைக்கு வந்து நான் அட்டன் பண்ண ஐயாட்ட வணக்கம் சொன்னேன், அப்ப அட்டன் பண்ண ஐயா ஞான வேள்வி நடந்தது. ஐயா நன்றி ஐயா. ஓகே நன்றி ஐயா. ஓகே அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் என் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீவமணி ஐயா, சரவணன் ஐயா பேசி முடிச்சுக்குவோம். ஜீவமணி ஐயா உங்களுடைய ஐயா வணக்கம். எல்லாருடைய ஃபீட்பேக்கும் கேட்டோம், ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப நிறைவா இருக்கு. அதனால நம்ம எல்லாருமே நல்லா தெளிவு இருக்கோம். இந்த தெளிவு மற்றவங்களுக்கு கொண்டு போறதுக்கு
எல்லாருமே உதவி புரியணும் அப்படின்னு எல்லாத்தையும் விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன். நம்ம எல்லாருமே ஒரு குடும்பம், அதனால நீங்க எப்பனாலும் இந்த சம்பந்தமா சந்தேகங்கள் இருக்கும்போது ஃபோன் பண்ணி எல்லா பாபுலால் ஐயா கிட்ட கேட்கலாம், சரவணன் ஐயா கிட்ட, பகவத் ஐயா கிட்ட கூட கேட்கலாம். அதனால வந்து அந்த டைம் மட்டும் கேட்டுட்டு தாராளமா நீங்க பேசுங்க. நம்ம நல்லா தெல்ல தெளிவா இருக்கிறோம். இதுதான் அந்த புரிதல் தான் மிக உயர்வான புரிதல். இந்த ஒரு புரிதல் தான் நம்மளை வந்து உயிக்க வந்திருக்கக்கூடிய ஒரு புரிதலா இருக்கு. அதனால இந்த உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்த்துறதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்றிணைவோம் அப்படின்னு கேட்டுட்டு அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியும் நன்றியையும் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்க எல்லாரும் அதே மாதிரி பாபுலால் ஐயாட்ட உங்க நம்பரை கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல உங்களை எல்லாத்தையும் இணைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து டெய்லி ஜூம் மீட்டிங் லீக் போறோம். நீங்க வந்து அடுத்தது இப்ப வந்து வெள்ளி சனி ஞாயிறு ஒரு மூணு நாள் கேம்ப் ஒன்று போட்டுக்கிறோம். உங்களுடைய நண்பர்கள் யாருக்கு நீங்க இதை கைட் எஜுகேட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அவங்கள பக்கத்தை சொல்லி அவங்கள வந்து இதுல அட்டன் பண்ண வைங்க, அவங்கள ஒரு பயனடையிட்டோம். இதுவும் ஒரு நல்ல சேவை தான் சொல்லி இந்த நேரத்துக்கு சொல்லிக்கிறேன். அதனால நீங்க எல்லாருமே வந்து இந்த ஜூம் மீட்ல நம்ம பகவத் மிஷன் குரூப்ல வாட்ஸ்அப்ல ஒரு இணைஞ்சிக்கிங்க. அப்பதான் அடுத்தடுத்த ஃபர்தர் நிகழ்வுங்கிற விவரங்கள் உங்களுக்கு தொடர்ந்து தெரிவிக்கப்படும். அதை வச்சு நீங்க பேஸ் பண்ணி நீங்க யாருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் இந்த விஷயத்த உலகம் பூரா பரப்பி மனித குலத்தை அமைதியடிக்க செய்யறதுக்கு நாம எல்லாரும் ஒரு முயற்சியை கையில் எடுப்போம்னு சொல்லி கேட்டு இத்தோட இந்த கேம்ப முழுமை பண்ணிடுவோம். எல்லா எல்லாருக்குமே பாபுலால் ஐயா நம்பர் தெரியும் நினைக்கிறேன். யாராவது இந்த பிரபாகம் குரூப்ல இல்லைன்னா கண்டிப்பா இணைஞ்சிக்கங்க. நீங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த குரூப் வந்து ஏன்னா அந்த குரூப்ல இணையறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பதான் அந்த கண்டினியூவா ஒரு கண்டினியூட்டி தொடர்புல இருக்கும்போது கம்யூனிகேஷன் ஈஸியா பண்ண முடியும். அதனால உங்க நீங்க இருக்கிறவங்களை பத்தி பிரச்சனை இல்லை. குரூப்ல இல்லாதவங்க ஐயாவுக்கு ஐயாவுக்கிட்ட அவங்க நீங்க தகவல் தெரிவிச்சீங்கன்னா அவர் நினைச்சுவாரு. ஓகே, நன்றி. ஓகே, சோ நன்றி. சோ இப்போ இதோட நான் வந்து ஸ்டாப் பண்றேன், க்ளோஸ் பண்றேன். நன்றி, தேங்க்யூ வெரி மச்.